ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் சிந்திராணி மத்த மாடிக்ஸ் சாப்டர் நம்பர் ஃபைவ் இன்ட்ரடக்ஷன் டு யூக்லெஸ் ஜோமண்ட்ரி அதில் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ் பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் விச் ஆர் ஃபால்ஸ் கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர் அதாவது எது ட்ரூ எது ஃபால்ஸ் அதனோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஒன் லைன் கேன் பாஸ் எஸ் த்ரோய சிங்கிள் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வழியாக ஒன்லி ஒன் லைன் தான் பாஸ் ஆகுமா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கல இதுல ஃபைவ் சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஒன்லி ஒன் லைன் பாஸ் எ சிங்கிள் பாயிண்ட் இதுதான் கேட்குறாங்க ஃபால்ஸான்ட்டு அதாவது ஒரு லைன் ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ஒரு பாயிண்ட் வழியா ஒரு லைன் தான் பாஸ் ஆகுமா ஒரு பாயிண்ட் வழியா நிறைய லைன்ஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகும் இல்லையா ஃபால்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன ஒரே ஒரு லைன் பாஸ் த்ரூ சிங்கிள் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வழியா ஒரு லைன் தான் பாஸ் ஆகுதுங்கிறாங்க பட் அது ஃபால்ஸ் ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் தேர் கேன் கேன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் த்ரூ சிங்கிள் பாயிண்ட் ஒரு சிங்கிள் பாயிண்ட் வழியா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணும் ஹின்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் இஸ் ஃபால்ஸ் ஓகே அடுத்தது பாருங்கள் தேர் ஆர் என் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் விச் பாஸ் த்ரூ டூ டிஸ்டிங் ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா இன்ஃபானிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகுமா இதுதான் கொஸ்டின் அதாவது அவங்க கேட்டுருக்கிறது என்ன ரெண்டு பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா டிஸ்டிங் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகுமா கண்டிப்பா இல்லை ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் வழியாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் பாஸ் ஆகும் ஸோ ஃபால்ஸ் ரீசன் கரெக்டாக சொல்லணும் த்ரூ டூ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் தேர் கேன் பி ஒன்லி ஒன் லைன் ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் வழியாக ஒன்லி ஒன் லைன் கேன் பி ட்ரான் ஒரு லைன் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் இஸ் ஃபால்ஸ் ஓகேவா இப்போ தேர்டு பாருங்க தேர்டு ரிசல்ட் என்னன்னா

ஸோ போத் சைட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபனிட்லி எக்ஸிஸ்ட் ஆகுமா எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க டெஃபினேட்டாக போத் சைட்ஸ் நம்மளால் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்போ ட்ரூ தான் அதுக்கு ரீசன் என்ன என் லைன் தட் இஸ் டெர்மினேட்டட் ஒரு டெர்மினேட்டட் லைன் அதுதான் என் லைன் தட் இஸ் டெர்மினேட்டட் கேன் பி இன்டெஃபினெட்லி ப்ரொடியூஸ்ட் ஆன் போத் சைட்ஸ் அஸ் அ லைன் ஒரு இதுக்கு பேர் லைன் செக்மெண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இதுக்கு பேர் லைனாக மாறிடும் ஸோ போத் சைட்ஸும் நம்ம இன்டெஃபினிட்லி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆஸ் அ லைனாக இதை அப்படியே லைனாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் போத் சைட்ஸ்லையும் ஓகே தட் இஸ் வாட் ஆஸ் அ லைன் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆன் போத் ஆஃப் இட் சைட்ஸ் இன்ஃபைனைட்லி இன்ஸ் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன்ட் இஸ் ட்ரூ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஓகே அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் என்னென்னா இஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தென் தேர் ரேடியோ ஆர் ஈக்குவல் ரெண்டு சர்க்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனோட ரேடியோ ஈக்குவலா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் இல்லையா இப்போ இது ட்ரூ த ரேடியோ ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வென் த டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பாருங்கள் ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து டூ யூனிட்ஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணாம் அப்படின்னா இன்னொரு சர்க்கிளை ட்ரா பண்ண அதனோட ரேடியஸு டூ யூனிட்ஸ்னா இப்படி எதனால் ட்ரா பண்ணுவோம் அதுக்கு பக்கத்துலனே இங்கே போடுவோம் சப்போஸ் இது மேலேயே ட்ரா பண்ணணுன்னா அதே மேலே தான் நம்ம ட்ரா பண்ணுவோம் ஸோ கோயின் சைடு ஆயிரும் இல்லையா ரெண்டு சர்க்கிளும் ரேடியஸ் சேம்னா ரெண்டு சர்க்கிளும் கோயின் சைடு ஆயிரும் அப்போ ரெண்டு சர்க்கிள் ஈக்குவல் ஆயிரும் ஓகே ஸோ த ரேடிய ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அதாவது ரேடியஸ் வந்து ரெண்டு சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கு வென் எப்போ த டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே ரெண்டு சர்க்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஈக்குவல் அது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா த சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் த சென்டர் ஆஃப் போத்த சர்க்கிள்ஸ் கோயின்சைடு சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இது இதுதான் இதை தான் சொன்ன சர்க்கம்ஃபரன்ஸும் சென்ட்ரு கோயின்சைடு ஆகுது இல்லையா ரேடியஸ் டூ ஹெடுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டே காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதுதான் இதுதான் ஒரு சென்டர் ஓகே ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறோம் இதனோட ரேடியஸ் வந்து த்ரீ யூனிட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற எந்த இடத்துல வேணாலும் டிஸ்டன்ஸ் எடுத்துப்பார் த்ரீ யூனிட்ஸ் அவங்க சொல்கிறது என்னென்னா அதே த்ரீ யூனிட்ஸில் இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணு த்ரீ யூனிட்ஸு அப்போ சென்டர் அதே தான் இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த கவ் ஷேப் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம் அதே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் உனக்கு வருது ஸோ சென்ட்ரும் சரி சர்க்கம்ஃபரன்ஸும் சரி ரெண்டுமே சேம் கோயின்சைட் ஆகுது ஓகே சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் த சென்டர் ஆஃப் போத் சர்க்கிள் கோயின்சைட் கோயின்சைட் ஆகிடுச்சா இப்போ அண்ட் தஸ் த ரேடியஸ் ஆஃப் தஸ் டூ சர்க்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு என்ன அர்த்தம் சென்டரும் சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கிற பாயிண்ட் தானே ரேடியஸு ஸோ சென்டரும் சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளும் சேம் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன்ட் இஸ் ட்ரூ ட்ரூ அதனால வந்து லாஸ்ட் ஒன் ஃபிகர் கொடுத்துட்டாங்க இந்த ஃபிகர் தான் ஃபைவ் பாயிண்ட் இதில் ஏபிங்கிற லென்த்தும் லென்த்து லென்த்து ஈக்குவல் ஈக்குவல் லென்த்துக்கு Then, AB equal to எக்ஸ் ஒய் அப்போ ஏபியும் எக்ஸ் ஒய்யும் ஈக்குவல்னு நம்ம சொல்லணும் இது சும்மா ப்ராக்டிக்கலாக நாவே true ஆயிடும் இது ஒரு டூ யூனிட்ஸ்ன்னு வச்சுக்கோ பிக்யூவும் அதே டூ யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்குற கண்டிஷன் படி பட் பிக்யூவோட லென்த்தும் எக்ஸ்கியூவோட லென்த்தும் டூ யூனிட்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க எகெயின் இதுவும் இதுவும் சேமுட்டு அப்போ நேச்சுரலாக என்னாகும் ஃபர்ஸ்ட்டோட லென்த்தும் தேர்டோட லென்த்து ஈக்குவல் தான் ஏபியோட லென்த்து லென்த்து ரெண்டு ஈக்குவல் தான் ஓகே ஸோ இதை நான் ப்ரூவ் பண்ணணும் இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுப்பேன்னா அக்கார்டிங் டு யூ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன சொல்லுதுன்னா திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த சேம் திங் ஆர் ஆல்சோ ஈக்குவல் டு ஒன் அனதர் இந்த ஸ்டேட்மெண்ட் படி திங்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது டு த சேம் திங் அப்போ கண்டிப்பாக ஈக்குவல் டு ஒன் அனதர் அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் படி இது கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் டு செகண்ட் சேம் செகண்ட் தேர்டு சேம் ஸோ இப்போ என்ன இருக்குது திங்ஸ் வந்து ஈக்குவல் டு சேம் திங் வந்தாச்சு அப்போ என்னாகும் ஸோ விச் ஆர் ஈக்குவல் டு ஒன் நடபி யூ ஃபர்ஸ்ட் டு தேர்டு சேம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சேம் செகண்ட்டு தேர்டு சேம்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆர் ஈக்குவல் புரியுதா இதுதான் யுக்லெட்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்சியம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு திஸ் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஓகே